இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை பற்றி பார்க்க போகிறோம். டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று நான் ஸ்பெசிஃபிக், இன்னொன்று ஸ்பெசிஃபிக். குறிப்பிட்டு தாக்குறது, அதுக்கப்புறம் பொத்தம்பதுவாக எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியது தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இதில் நான் ஸ்பெசிஃபிக் மெக்கானிசம் ப்ரொவைட் ஏ ஜெனரல் பேரியர் டு இன்ஃபெக்ஷன். அப்படின்னா ஜென்ரலாக, அதாவது இப்போ ஒரு பாக்டீரியா வந்து தாக்க வருதுன்னா பாக்டீரியாவை மட்டும் அழிக்காமல் பொதுவாகவே எந்த கிருமியும் தாக்காத மாதிரி ஒரு ஜெனரல் பேரியரை உருவாக்குறது தான் நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு அர்த்தம். இந்த இனேட் இந்த இன்ஃபெக்ஷன் இது வந்து வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் லைனாக இதுதான் வந்து ஒரு கிருமிகிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கான ஒரு முதன்மை பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்யூனிட்டியே வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், ஒன்று ஸ்பெசிஃபிக், நான் ஸ்பெசிஃபிக். இதில் வந்து ஸ்பெசிஃபிக் வந்து ஆன்டிபாடி டிபெண்டன்ட், நான் ஸ்பெசிஃபிக் வந்து ஆன்டிபாடி இன்டிபெண்ட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக தாக்குறத வந்து அக்யூர்ட் இம்யூனிட்டி, அதாவது அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது தான் இனேட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். இந்த இனேட் இம்யூனிட்டி தான் வந்து ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். இந்த இனேட் இம்யூனிட்டி தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வந்தோன்னே ஆக்ட் ஆகிற ஒரு இம்யூனிட்டி என்னன்னு பார்த்தோன்னா அது இனேட் இம்யூனிட்டி. அந்த இனேட் இம்யூனிட்டி வந்து ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம்தான் வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து ஆக்ட் ஆகுது. அடாப்டிவ் இம்யூனிட்டிங்கிறது வந்து ஆன்டிபாடி டிபெண்டன்ட். ஸோ ஆன்டிபாடிங்கிறது வந்து ஒரு ப்ரோட்டீன். அப்போ அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வரைக்கும் ஒரு கிருமி உடம்புக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அது வரைக்கும் சமாளிக்கிறதுக்காக இனேட் இம்யூனிட்டி மெக்கானிசம்ஸ் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து ஆக்ட் ஆகி அந்த கிருமியை வெளியே பத்துறதுக்கான வேலைகளை செய்யும். ஸோ அப்போ இனேட் இம்யூனிட்டி இஸ் த ஃபஸ்ட் இம்யூனிட்டி. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இனேட் இம்யூனிட்டி இஸ் த ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாலோடு பை அடாப்டிவ் இம்யூனிட்டி ஆக்டிவேட் ஆகுது. தீஸ் இனேட் இம்யூனிட்டி அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி ஆக்ட் இன் ஏ கோஆப்ரேட்டிவ் மேனர் டு எலிமினேட் த பேத்தஜன். ஸோ இந்த நான் ஸ்பெசிஃபிக் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்புறம் ஸ்பெசிஃபிக் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் வந்து பார்த்தோன்னா நான் ஸ்பெசிஃபிக் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் வந்து ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது, அப்புறம் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக் டிஃபென்ஸ் மெக்கானிசமில் தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த நான் ஸ்பெசிஃபிக் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்கின். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின்னு கூட வேறு எந்த கிருமியும் நம்ம உடம்புக்குள்ளே போக விடாமல் தடுக்குது. இந்த ஸ்கின்னை தாண்டி தான் அந்த கிருமிகள் உள்ள நுழையணும். அப்போ ஸ்கின் வந்து ஒரு பாதுகாப்பு பொருளாக நம்ம ஒரு தோலாக நம்ம உடம்புல இருக்குது. அதே மாதிரி மியூக்கஸ் மெம்பரேன், மியூக்கஸ் மெம்பரேன் வந்து கண்ணில் சுரக்கக்கூடிய கண்ணீர், அதே மாதிரி நம்மளுடைய வியர்வை துளிகள், அதே மாதிரி வந்து நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர், அதே மாதிரி நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன்ஸ், இது எல்லாமே என்னென்னா எந்த வகையிலையும் இந்த கிருமிகள் இந்த துளைகள் மூலமாக உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூக்கில் இருக்கக்கூடிய அந்த விஸ்காசிட்டி ஃப்ளூயிடு, காதில் இருக்கக்கூடிய அந்த மெழுகுத்தன்மை, இது எல்லாமே வந்து கிருமிகள் உள்ள நுழையிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த மியூக்கஸ் மெம்பரேன்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஸ்கின்லேருந்து செக்ரெட் ஆகக்கூடிய சீபம் அப்படிங்கிற ஒரு ஆயில் செக்ரேஷன் கூட கிருமி வந்து ஸ்கின்னுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதே மாதிரி தான் செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது. ஆன்டிமைக்ரோபியல் ப்ரோட்டீன் செக்ரெட் ஆகுது, இன்ஃப்ளமேட்ரி ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகுது, பேகோசைட்டிக் ஒயிட் பிளட் செல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிருமியை வந்து வெளியே பத்துறதுக்கோ இல்லை அதை வந்து அழிக்கிறதுக்கோ நம்ம உடம்பை அதை தாக்காமல் பாதுகாக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுது. ஆனால் இதுக்கு எதுக்குமே வந்து குறிப்பிட்டு தாக்கக்கூடிய தன்மை கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக போய் எந்த கிருமியோ அப்படி பார்த்துலாம் தாக்காது, பத்தொம்பதுவாக எல்லாத்தையுமே அது அழிக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக தாக்கக்கூடியதுங்கிறது தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். அதுக்கு ரோல் ப்ளே பண்ணக்கூடிய செல்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா லிம்போசைட்ஸ். அந்த லிம்போசைட்ஸ்குள்ளேயே பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ் இருக்குது. அடுத்ததான் ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிபாடிஸில் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக போய் ஆன்டிஜன் கூட பைண்ட் ஆகி அது வந்துட்டு அந்த ஆன்டிஜனை வெளியே பாடிஸ்லேருந்து வெளியே பார்த்தது. ஸோ ஃபர்தராக இந்த இம்யூன் சிஸ்டத்தினுடைய இன்டெப்த் மெக்கானிசத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.